ஸ்ரீமத் ராமாயணத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியா பல மகான்கள் அனுபவிச்சிருக்கிற விஷயம் ஆதித்ய ஹிருதயம். இந்த ஆதித்ய ஹிருதயம் 30 ஸ்லோகங்கள். வாழ்க்கையில யார் யாருக்கு எந்த சிரமம் இருந்தாலும் இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை அர்த்தம் தெரிஞ்சு பாராயணம் பண்ணால்னா அவ வாழ்க்கையில சிரமமே இருக்காது. அதனால இந்த ஸ்லோகங்களை நிறுத்தி சேவிக்க போறேன், எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்ல போறேன். இதை நீங்க நன்னா ரெக்கார்ட் பண்ணி முடியுமானா பின்னால அதை பிரிண்ட் பண்ணி அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன்னா நம்ம ராமாயண உபன்யாசம் ஏற்பாடு பண்ணதுடைய பலன் எல்லாருக்கும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சு யாரா இருந்தாலும் அவ வாழ்க்கையில பிரகாசம் இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு இந்த ஆதித்ய ஹிருதயத்தை அடிகள் ஆரம்பிக்கிறேன். 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிதானமா இந்த ஸ்லோகங்களை உங்க எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும் அப்படின்னு அபிப்பிராயம். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயாஸ்திதம் ராவணம் தக்லதோ திருஷ்ட்வா யுத்தாய சமபஸ்திதம். ராவணன் பேரை திருப்பிட்டு போனான்னு பார்த்தோம். இந்த போர்ல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமன் ரொம்ப களைச்சு போயிருந்தான். திரும்பி போன ராவணன் மறுபடியும் வந்துட்டான் போருக்கு. எம்பெருமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மனசுல இப்போ கொடூரமா வந்திருப்பானே இவனை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு ஒரு மன ஓட்டம். அப்படி மன ஓட்டத்தோட யுத்த காலத்துல நின்று இருந்த சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து அகஸ்தியர் மேலேந்து கீழே இறங்கி வர்றார். தெய்வத்தை இஷ்டதமாகம்யா கஷ்டமத்யாக தோரணம் உபாகம்ய அப்ரவீத் ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷி. இந்த போரை பார்க்கறதுக்காக தேவர்கள் தான் நின்று இருந்தாலும் இல்லையோ அந்த கோஷ்டியில அகஸ்தியர் இருந்தார். எம்பெருமா இந்த மனக்கவலையோடு இருக்கிறத பார்த்தார். அங்கிருந்து இறங்கி வந்து சக்கரவர்த்தி திருமன் பக்கத்துல போய் இருந்துட்டு அகஸ்திய பகவான் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ராமனுக்கு உபதேசம் பண்ணார். ராமன் பகவானாச்சே, பகவானுக்கு இவர் யார் உபதேசம் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்த இடத்துல பகவான் நான் மனுஷனா வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு வந்துட்டான், மனுஷனா வாழ்ந்து காமிச்சிருக்கான். அப்படி பகவான் வந்து ஆதித்யத்தை கேட்டான் அப்படின்னு சொன்னா பகவானே கேட்டிருக்கான் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு தெளிவு ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த காட்சி வச்சா. அகஸ்தியர் வந்து ராமராமோ சனோகியந்தநாதனம் ஏன சர்வநரேன் வப்சா சமரே விஜயிஷ்யசி. ராமா குழந்த, நீண்ட கைகளை உடைய ராமா, பரம ரகசியமான ஒரு மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்றேன். இந்த மந்திரத்தை நீ சொல்லு. இந்த மந்திரத்தினால உன்னுடைய எதிரிகள்லாம் இருக்காதோ அவ அத்தனை பேரையும் நீ ஜெயிச்சிடுவ. ஆகையினால இப்ப நான் உபதேசம் பண்ற இந்த மந்திரம் இருக்க, இந்த மந்திரத்தை நீ கேட்கணும் அப்படின்னா ரகசியர். என்ன மந்திரம் அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். இதை யார் ஜபிக்கிறாரோ அவளுக்கு எல்லா பகையும் இல்லாம போயிடும்,
எந்த காரியத்தை நினைச்சு இந்த ஜபம் பண்றாலோ அவளுக்கு வெற்றி கிடைக்கும். அது மாத்திரமில்ல, அழிவில்லாத நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு புண்ணியமான ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகங்களை எல்லாம் ராமா நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்ட்டு அகஸ்தியார் சொல்ல ஆரம்பித்தார். இந்த ஸ்லோகத்தை சொன்னா என்ன லாபம்னு கேக்குறியா? சர்வமங்கல மாங்கல்யம் சர்வபாவ பிரநாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். வாழ்க்கையில என்னென்ன சுகங்கள் உண்டோ அந்த சுகங்கள் எல்லாம் வந்து சேரும். இந்த சுகங்களை நல்லத நாம அடையறதுக்கு தடையா இருக்கிற பாபங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த பாபம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அது மாத்திரம் இல்ல, யாரா இருந்தாலும் இந்த ஆதித்தகிரதயத்தை பயத்தோட பக்தியோட கேட்டா மனசுல இருக்கிற கவலை இருக்கும் இல்லையோ அது போயிடும். மனுஷனை அதிகமா தொல்லப்படுத்துறது மனக்கவலை தான். கவலை இல்லாத மனுஷனே யாரும் கிடையாது. அதனால கவலையெல்லாம் தீரணும்னு சொன்னா இந்த ஆதித்ய ஹிருதயம் இருக்கே ராமா இத சொல்லணும். இந்த ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் சொன்னா ஆயுர்வர்தனம், ஆயுள் இருக்கே அது வளரும். அதனால தீர்காயுஷம் இருக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவா இந்த ஆதித்யகிரதயம்ன்ற ஸ்லோகம் இருக்க இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாரும் ஜபிக்கணும். அதே ராமா இதை ஜபிச்சு உலகத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கறதாக ஜபிக்க சொன்னார். அடுத்து பின்னால வர ஸ்லோகங்கள்லாம் சூரியனுடைய பெயர்களையும் சூரியனுடைய செயல்களையும் விவரிக்கிற ஸ்லோகங்கள். அஸ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாதுர நமஸ்கிருதம் பூஜய ஸ்வபிரஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். ராமா இந்த சூரியன் இருக்கானே அவனுக்கு பெருமையே கிரணங்கள் தான், ஒளிக்கிரணங்கள் அதிகம். அந்த ஒளிக்கிரணங்கள்னால நல்ல பிரகாசமா இருக்கிறவன். இந்த பிரகாசமா ஒளிக்கதிர்களோட இருக்கிற சூரியனை தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் சேவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சூரியனை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? பூஜயஸ்வா ஆராதனம் பண்ணணும். சூரியனுக்கு பாஸ்கரன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டோ, பாஸ்கரன் அப்படின்னா ஒளியை உடையவன், ஒளியை பெறுபவன், ஒளியா இருப்பவன் அப்படிதான் அர்த்தம் பண்ணணும். அதனால பாஸ்கரனா இருக்கிற இந்த சூரியனை உலகங்கள எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் அவன். இங்க ஆதித்யன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதித்ய மண்டலத்துல சாட்சாத் நாராயணன் தான் எழுந்தருளி இருக்கிறான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சூரியன் சூரியன் இல்ல, சூரியனுக்குள்ள அந்தர்யாமியா இருப்பவன் சேப்பதியான நாராயணன். அதனால இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நாம சொன்னோம்னா யார் சந்தோஷப்படுறா அப்படின்னா சூரியன் மாத்திரம் இல்ல, சூரியனுக்கு அந்தர்யாமியா உள்ள இருக்கானோ இல்லையோ என் அப்பன் நாராயணன், அவன் சந்தோஷப்படுறான். அதனால அந்த பேரையெல்லாம் வரிசைய சொல்றேன், நீ ஜபம் பண்ணு அப்படின்னா. சர்வதேவ ஆத்மகோஷேஷ தேஜஸ்வி ரஸ்மி பாவனா ஏஷ தேவாசுரகனான் லோகாந்தாதி கலத்திவிஹி. ராமா இந்த சூரிய பகவான் இருக்கானே எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமியா இருக்கான், புகழ்மிக்கவனா இருக்கான், கிரணங்களினாலே பெருமை உடையவனா இருக்கான், தேவர்கள் அசுரர்கள் அசுர கூட்டங்கள் எல்லாரையும் இந்த உலகத்தை பூரா காப்பாற்றுறவன் யாருன்னா சூரிய பகவான் தான் காப்பாற்றுறான். சூரிய பகவானுடைய ஒளி கிரணங்கள் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஜீவனம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த சூரியனை நீ நமஸ்காரம் பண்ணணும்.
ஏத பிரம்ம அஜ விஷ்ணு சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோதனத காலஹ யம சோமோ யபாம் பதி. ராமா, இவன் தான் பிரம்மா, இவன் தான் விஷ்ணு, இவன் தான் சிவன், இவன் தான் முருகன், இவன் தான் குரு, இவன் தான் இந்திரன், இவன் தான் குபேரன், இவன் தான் காலம், இவன் தான் யமன், இவன் தான் சந்திரன், இவன் தான் வருணன். ஆகினால சூரியனா இருக்கிற இவனை நமஸ்காரம் பண்ணம்னா எல்லா தேவதைகளையும் நமஸ்காரம் பண்ணா என்ன புண்ணியம் உண்டோ என்ன பலன் உண்டோ அத்தனையும் அனுபவிக்கலாம். ஆகையினால எல்லா தேவதைகளுக்கும் அந்தரியாமையா இருக்கிறவன் இவன் தான் அப்படின்னா தேவதைகள் மாத்திரம்தான் நினைக்கிறாப்பா. பித்ருலோகம்னு ஒண்ணு இருக்கு, அங்க சில பேர் இருக்கணும் இல்லையோ, பித்திருக்கள் பிதாமகாக்கள் பிரவிதாமகாக்கள் சொல்றோம் இல்லையோ, பிதரோ ரசாத்தியோ மருத்துவ மனோ வாயுவன் நிப்ரண பிரஜா பிராணா பிரபாகர பசுக்கள் ருத்ரர்கள் ஆதித்யாக்கள் அப்படின்னு இருக்கிற பித்ருலோகம் இருக்கால அவெல்லாம் இவன் தான். அது மாத்திரம் இல்லாம சாத்தியா சில பேர் இருக்காங்க, அவளும் இவன் தான். அது மாத்திரம் இல்ல அஸ்வினி தேவர்கள்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அதாவது தெய்வ உலக மருத்துவர்கள்னு பேர் அவளுக்கு. அந்த அஸ்வினி தேவர்கள் வேற யாரும் இல்லையே, சூரிய பகவான் தான். சப்த மருத்துக்கள்னு சொல்லணும் இல்லையோ, அந்த மருத்துக்கள் இவன் தான். மனுன்னு சொல்லணும் இல்லையோ, முதல் வைவசத்த மனுன்னு சொல்லிட்டு சூரியனாக இவன் தான் மனுவா வந்தவன். இவன் தான் காற்றா இருக்கிறவன், இவன் தான் நெருப்பா இருக்கிறவன். அவ்வளவு சொல்லுவானே உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பிராணனா இருக்கிறவன் இவன் தான். நாம பண்ற வேள்விகள் இருக்கோ இல்லையோ, யஜ்யங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த யஜ்யங்களை பண்றவன் இவன் தான். இந்த யஜ்யத்தினுடைய ஒளி வருது தீப ஒளி, அந்த பிரபையா இருக்கிறவன் அவன் தான். ஆகையினாலே இவனை தியானம் பண்ணா வேள்விய பண்ணா என்ன பயனோ அந்த பயனை அடையலாம். ஆகையினால இந்த நீ இவனை தியானம் பண்ணு அப்படின்னார். ஆதித்ய சவிதா சூரிய சகப்பூர கபசிமான சுவர்ண சது சோபானு கிரண்யதே தாதிவாகர. இதெல்லாம் அவனுடைய பேரு. அதிதி அப்படிங்கிறவருடைய குழந்தையா பிறந்தவன், ஆகையினால ஆதித்யன்னு பேரு. சூரியா இருக்கிறவன் ஆகையினால சவிதான்னு பேரு. ஒளி மிக்கவன் ஆகையினால சூரியன்னு பேரு. ஆகாயத்தில் இருக்கிறவன் ஆகையினால ககஹான்னு பேரு. இவன் தான் எல்லா ஜீவராசிகளும் நம் கண்ணுக்கு தெரியும்படியா பண்றவன் பூஷான்னு பேரு. கிரணங்களை உடையவன் இவன். சுவர்ண சதுரசகா பொன்மயமா இருக்கான். உதயமாரசே பார்த்தா தெரியும் பொன்மயமா இருக்கான். அது மாத்திரம் இல்ல, பொன்மயமான கதிரிகளை எல்லாம் இவன் வீசக்கூடியவன். பகலை உண்டாக்குபவன் இவன் தான். அப்படிப்பட்ட இந்த சூரிய பகவான் இருக்கானே, அவனே நீ தியானம் பண்ணியானா ராமா நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஹரிதஸ்வரி சப்தசக்தி மரீசிமான மதனசம்போஷ்டமசுமான. ராமா, பச்சை குதிரைகளை உடையவன் இவன். ஆயிரக்கணக்கான கிரணங்களை உடையவன் இவன். ஏழு குதிரைகளை சப்த சக்தி என்று சொல்லுகின்ற ஏழு குதிரைகளை உடையவன் இவன். அது மாத்திரம் இல்லாம இருள் இருக்குள் அந்த இருளை போக்குகிறவன் இவன். சம்பூவும் இவன் தான். ஸ்வஸ்டா என்று சொல்லப்படுவன் இவன் தான். மாத்தா என்ற பெயருடையவன் இவன் தான். அம்சுமான பெயர் இவனுக்கு உண்டு. இத்தனை பெயர்களை உடையவன் இருக்கான இல்லையோ, இந்த சூரிய பகவானே நீ ஜபம் பண்ணியானா தியானம் பண்ணியானா நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இரண்யகர்பகாதிசிரஹ கபலஹ பாஸ்கரோ ரவி அக்னிகர்ப அதிபே புத்திரா
பொன்னை தன் வயிற்றிலே வைத்திருப்பவன் அர்த்தம், பொன்மயமானவன் அர்த்தம். தபனஹா வெயிலினாலே கொளுத்துபவன் அர்த்தம். பாஸ்கரஹா ஒளி பொருந்தியவன் அர்த்தம். ரவிஹி சூரியனுக்கு ரவின்னு ஒரு பெயர் உண்டு. அக்னி கர்ப்பகா இந்த சூரிய பகவானுக்குள்ள அக்னி இருக்கான், அதான் அக்னி கர்ப்பன். அதிதே புத்திரஹா அபியனுடைய மகன். சங்கர் சிசிர நாசனஹா பொழுதையெல்லாம் போக்குகின்றவன் இந்த சூரிய பகவான். இவனே நீ ஸ்லோகங்களினால தியானம் பண்ணு. யோமனா தத்தமோபேதி சமபாரகா கணவெட்டேரபாமித்ரஹா விந்தியவீதி ப்ளவங்கமஹா. யோமம்னு ஆகாசத்துக்கு பேரு. ஆகாசத்துக்கு நாதன் யாருன்னு கேட்டா இவன்தான். இன்னொன்று உண்டு பரம வியோமம்னு உண்டு, அது ஆகாசத்துக்கு மேல இருக்கிறது. ஆகாசத்தில் இருக்கிறவன் இவன் தான். சமோபேதி இருளை போக்குபவன், ரெண்டு அர்த்தம். இருள ரெண்டு இருள் உண்டு, ஒன்னு புறையிருள் மற்றொன்று அகையிருள். இந்த ரெண்டு இருளையும் போக்கக்கூடியவன் இந்த சூரிய பகவான் ஒருத்தன்தான். அது மாத்திரம் இல்ல, ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இந்த மூன்று வேதங்களை பாராயணம் பண்றாலும் இல்லையோ மாத்தியானம் பண்ணச்சே சூரிய பகவான சொல்ற முடியோ. துருக்கு வேதத்துல இருக்கு, எதிர் வேதத்துல இருக்கு, சாமவேதத்துல இருக்கு. இந்த மூணு வேதம் தெரிஞ்சதா சூரியனே இப்படி பிரார்த்திக்கிற வழக்கம் உண்டு. அப்படிப்பட்டவன் இவன். அது மாத்திரம் இல்ல, கனமான மழை பெய்யணும்னா நல்ல வெயில் இருந்ததுன்னா சொல்லுவோம். பளிச்சுன்னு காஞ்சதுன்னா மழை பெய்யும். ஒரு திருஷ்டாந்தம் உண்டு. ரெண்டு பெரிய வித்வான்கள், ரெண்டு பேரும் நன்னா வாஷவா, நன்னா சாஸ்திரங்கள் தெரிஞ்சவா. இந்த வாஷவா சாஸ்திரம் தெரிஞ்சவன்னா அவளுக்கு கூடவே கர்ப்பம் இருக்கும். ரெண்டு பேர் வீதி போயிட்டு இருக்க ஒரு காட்டு வழியா ஒருத்தர் வால சாஸ்திரம் தெரிஞ்சவர். அவர் சொன்னார், சுவாமி மழை வருமா, ஆகாசம் இருக்கிறத பார்த்தா மழை வருமான்னு சந்தேகமா இருக்கு. இன்னொருத்தர் நீதி சாஸ்திரம் வாசித்தவர், என்ன சுவாமி இது மழை வருவதெல்லாம் யாருக்கு தெரியும், எப்ப வரும்னு யாருக்கு தெரியும். இன்னும் சாஸ்திர வாசியவா ரெண்டு பேரும் விசாரம் பண்ணி போயிட்டு இருக்கா. எதுல ஒரு பையன் வரா, அந்த பையன் ஆடு மேய்க்கிற பையன். அந்த பையன் சொன்னா, சாமி என்னத்துக்கு வாதம் பண்றங்க, சுல்லாப்பு எல்லாம் பொல்லாப்பு அப்படின்னா அவன் சுரீல்னு வெயில் காஞ்சதுன்னா மழை வரப்போறதுன்னு அர்த்தம். இந்த பண்டிதர்லாம் அதே தலையை உறிஞ்சிட்டான். என்ன சில சமயங்கள்ல நமக்கு தெரியாத விஷயங்கள் சாதாரணமானவனுக்கு தெரியும். அதனால்தான் யாரையும் சாதாரணமானவன் இடப்பட கூடாது. அதனால கனவிஷ்டி நல்ல மழை பெய்யும்னா சுரீன்னு காஞ்சா மழை பெய்யும். என்ன அபாம் மித்ரஹா தீர்த்தம் இருக்கோ அந்த தீர்த்தத்துக்கு இவன் நண்பன். இதுக்கும் திருஷ்டாந்தம் உண்டு. பாலை வாங்கினா பாலை காய்ச்சரா, இந்த பால் பொங்கி மேல வர்றதோ இல்லையோ, அது ஏன் பொங்கி மேல வர தெரியுமா? அந்த பால்ல தெரிஞ்சதும் தெரியாமலும் கொஞ்சம் கூட தீர்த்தம் இருக்கும். இந்த தீர்த்தம் வெப்பம் தாங்காம ஆவியா மேல வர்றது, அதனால பொங்குறது. இந்த ஆவியா மேல உடனே பால் பாக்குறது. நம்ம நேரஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் போறானே அதெல்லாம் பண்ணித்தான் கூடவே பொங்கி வர்றதான் அந்த தீர்த்தத்தை கூட அப்பான். அது கூட வருதான். அப்புறம் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் போகிற ஜலம் எடுத்து தெரிவிக்கிறோம், அது அடங்கி போறது. என்னை விட்டு பிரிஞ்சு போன தீர்த்தம் இருக்க அது திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு இந்த பால் அமைதி ஆகிடுறது அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சூரியனுடைய வெப்பத்தினால் ஆவியாகி
மேல போச்சும் இல்லையோ அது மழையா வருது. அதனால தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு எவன் அத்தியந்தம் வேண்டியவன். அது மாத்திரம் இல்ல, விந்தியவிளவங்க மகா இந்த கிழக்கு மேற்குன்னு சொல்ல முடியும், நடுவில் ஒரு எல்லை கூடணும் இல்லையா, விந்திய மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கும். நம்ம பாரத மாதிரிதான் நடுவுல வரும், டெக்கான் சைடுபூமி இருக்கு இல்லையா, அங்க வரும் விந்திய மலை. இவன் தினமும் பிரதட்சிணம் பண்ணச்சே இந்த விந்திய மலைன்ட்டு. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு, இந்த விந்திய மலைங்கிறது பூமத்திய ரேகை மாதிரி, இந்த கடக ரேகை மகர ரேகை இருக்கோ, இந்த கடக ரேகை மகர ரேகை ரெண்டு சஞ்சரிக்கிறவன் எப்படி போனாலும் பூமத்திய ரேகை வந்து ஆகணும். ஆனா விந்திய வீதியில் பேரு அந்த மலையே பிரதட்சிணம் வரவனவன், அது மாத்திரம் இல்ல லவங்க மகா ஆகாசத்துல இருப்பவன் அப்படிப்பட்ட சூரிய பகவானே ராமா நீ சோத்திரம் பண்ணி போர்ல ஜெயிச்சுடுவ. ஆசரீ மண்டலே மிருத்யோம் சிங்கள சர்வதாபனா கவிரி சோமஹா தேஜா ரத்த சர்வபவோத்பவா. இவன் தான் நிழல கொடுக்கிறவன், இவன் தான் மண்டலமா இருக்கிறவன், இவன் தான் யமனா இருக்கிறவன், இவன் தான் பழுப்பு நிறமா இருக்கிறவன், இவன் தான் எல்லாவற்றையும் இருக்கிறவன், இவன் தான் சிறந்த கவி சுக்கரன் அர்த்தம், கவின்னா சுக்கரன், இவன் தான் விஸ்வம், இவன் தான் அதிக ஒளி உடையவன், இவன் தான் செம்மையா இருக்கிறவன், எல்லா ஜீவராசிகளும் உண்டாவதற்கு காரணமானவன் இவன் தான். ஆகையினால இந்த சூரிய பகவானை நீ நமஸ்காரம் பண்ணு, சூரியனுடைய ஆதித்யத்தை சொல்லு, நீ நிச்சயமா வெற்றி அடைவாய் அப்படின்னு சொன்னார். நட்சத்திர கிரகதாரான அதிபாவிஸ்வபாவரா தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. நட்சத்திரங்கள் கோள்கள், நட்சத்திரங்கள்ல ரெண்டு உண்டு, ஒளிமிக்கதெல்லாம் சிலது இருக்கு, சிலதான் கிளிட்டரிங் மாதிரி சைட்ல இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் அதிபஞ்சாரு அப்படின்னா சூரிய பகவான் தான். ஒளி கதிர்களின் கூட்டம்னு சொல்றோமோ இல்லையோ, அறிவியல பெரிய ஆராய்ச்சி உண்டு, பராசி விடாது சோலார் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, இந்த சோலார் சிஸ்டம்னு கேட்டதுன்னா சூரியனை மையமாக கொண்டு சுற்றி இருக்கின்ற கிரகங்கள் இந்த கிராவிடேஷன் பவர்னால ஈர்க்கப்பட்டவர்களாகி ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு அப்படியே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டம் காரணம் என்ன, இவன் தான் எல்லாம், எல்லா கிரகங்களும் இவனை மத்தியமா வச்சுதான் நடக்குது. அது மாத்திரம் இல்ல, இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா 12 திருநாமங்களை உடையவன், பசுக்கள் 8 பேர், சுத்ராக்கள் 11 பேர், ஆதித்யாக்கள் 12 பேர். எம்பெருமானே கீதையில சொன்னான், ஆதித்யர்கள் விஷ்ணு என்ற பெயரை உடைய ஆதித்யனாக நான் இருக்கிறேன். இதெல்லாம் அதே டீட்டெயிலா எழுதியிருக்கேன் ஒரு புத்தகம் போட்டு. இத ரொம்ப பிரகாசப்படுத்தணுங்கிறதுக்காகவே சிரமப்பட்டு பண்ண காரியம் அது. 1000 காப்பி போட்டு 1 காப்பி என்று போய்கிட்ட என்ன, அதையனுடைய நோக்கமே அரியனுடைய சிமத் ராமாயண உபன்யாசம் கேட்கிறோம், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், லோகம் க்ஷேமமா இருக்கிறதுக்காக தான் ராமாயணம், எனக்கு கதை தெரியுங்கிறதுக்காக ராமாயண உபன்யாசம் இதுவே இல்லை. ராமன் ராமனுடைய அனுகிரகத்தினால இத கேட்கிறவா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். இப்ப யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற தாட் இருக்கு இல்லையா, அத வந்து ராமாயணத்துக்கு அடிப்படை. சிமத் ராமாயண வாக்கியம் கேவலம் பணத்தை மாத்திரம் நோக்கமா வச்சுக்கப்படாது, சர்வ எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். அதனால இந்த சூரிய பகவான் இருக்கானே அவன் 12 ஆதித்யர்கள் விஷ்ணுன்னு பேரை இருக்கிறவன், அப்படிப்பட்ட அவனே நமோ துசே ரப்பரே சூரிய பகவானே விஷ்ணு என்ற பெயர்ல இருக்கிறவனே ஒன்ன நான் நமஸ்காரம் பண்றேன். நம பூர்வாயே பசிமாய அக்ரவே நம ஜோதிர்கணநாம் பதயே
இதுல இருந்து ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் நமஸ்காரம் பண்றது. நம பூர்வாயா கீழ் திசையிலே உதயமாகிறவனே, மேலை திசையிலே அசரிக்கிறவனே, ஒளி கூட்டங்களின் தலைவனே, பகலை உண்டாக்குபவனே, அப்படிப்பட்ட சூரிய பகவானே, உனக்கு அடியவங்களுடைய நமஸ்காரம். ஜய ஜய பத்ராய ஹரியஸ்வாய நமோ நம, நமோ நம சகஸ்ராம்ச ஆதித்யாய நமோ நம. வெற்றியை கொடுப்பவனே நமஸ்காரம், ஜெயத்திற்கு காரணமானவனே நமஸ்காரம், பச்சை குதிரை உடையவனே உனக்கு நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் உமக்கு நமஸ்காரம், ஆயிரக்கணக்கான கடங்களை உடைய ஆதித்யனே உமக்கு நமஸ்காரம். சரி, பலமுறை நமஸ்காரம் நமஸ்காரம் நமஹா நமஹா என்ன அர்த்தம், என்னதில்லை என்னதில்லை, எல்லாம் நீதான், நீதான் காப்பாற்றணும், நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு மனம் முழுகி பிரார்த்திச்சோம் சொன்னா நிச்சயமா சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணுவான். இதனால அடிக்கடி சொல்றது உண்டு, இட் இஸ் நாட் தி மெடிசன் தட் கியூர்ஸ் பட் இட் இஸ் தி ஃபெய்த் தட் கியூர்ஸ். மருந்து குணப்படுத்துறது கொஞ்சம் தான், இந்த மருந்து குணப்படுத்தும் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் முக்காவாசி குணப்படுத்துறது. மந்திரங்கள்னா காப்பாற்றப்படுகிறவைகள், இந்த நம்பிக்கை வேணும். நம உக்ராய வீராய சரங்காய ரமோ நம, நம பத்ம பிரபோதாய மார்த்தகாந்தாய நமோ நம. பகல்ல ரொம்ப உக்ரமா இருக்கான், வீரம்னு சொன்னா சூரிய பகவான் தான் இருக்கு. அதே மாதிரி சாரங்கன்னு ஒரு பேர் உண்டு அவர், அந்த சூரிய பகவானே உனக்கு நமஸ்காரங்கள், தாமரை மலரை மலரை செய்பவனே உனக்கு நமஸ்காரங்கள், மார்த்தாண்டன் என்ற பெயரை உடைய சூரிய பகவானே உனக்கு நமஸ்காரங்கள், நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்னார். அது மாத்திரமில்ல, பிரம்ம ஈசான அச்சுதேசாய சூர்யாய ஆதித்ய பக்ஷதே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய பஹுஷே நம. பிரம்ம நீதான், ஈசன் நீதான், அச்சுதன் நீதான். அச்சுதன் பகவானுக்கு ஒரு பேர் உண்டு, அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. இந்த மூணு பேரும் ஒசந்த பேர் எம்பெருமானுக்கு. அச்சுதன் சொன்னா நழுவ விடாதவன் அர்த்தம். அவனை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளை ஒருபோது கைவிட மாட்டான், எம்பெருமான் ஆசிரியிச்சா நிச்சயமா கைவிட மாட்டான். அச்சுதன் பேர் ஈசாய, அங்க முதல்ல ஒரு ஈசன் பரமேஸ்வரனை குறிக்கும், இங்க ஈசாயன சுவாமியா இருப்பதவன் அர்த்தம். பிரம்ம ருத்ராதிகளுக்கு எல்லாம் அந்தர்யாமியா இருந்து எல்லாவற்றிற்கும் காரணமாயிருந்து சுவாமியாயிருந்து உலகத்தை காப்பாற்றவன் அப்படிப்பட்ட சூரிய ஆதித்ய வர்த்தவே, ஒளிபொருந்திய சூரியனே உனக்கு நமஸ்காரம், பாஸ்வதே சர்வபக்ஷாய ஒளிபொருந்தியவனே உன்னால் எரிக்கப்படாத வஸ்துக்களே கிடையாது. எல்லா வஸ்துக்களையும் நீ எரிப்பவன், இப்ப என்னுடைய பாபங்களை எல்லாம் நீ போக்கணும், என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ போக்கணும், என்னுடைய துயரங்களை எல்லாம் நீ போக்கணும். பொசுக்குவது என்பது உனக்கு கைவந்த கலை, நீ எதை பொசுக்கணும், பாபங்களை பொசுக்கணும், என்னுடைய தாபங்களை பொசுக்கணும், அப்படி எல்லாத்தையும் பொசுக்கிறவங்க. ரௌத்ரே நமஹா, ருத்ரன் சொல்றோம் இல்லையோ, கோபத்தின் வடிவமான ருத்ரனுடைய சரீரம் உனக்கு உண்டு, அப்படிப்பட்ட ஆதித்ய பகவானே உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். மேலும் தொடர்றார், நாளைக்கு தொடரும்.